ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே ஜுஜுட்சு கைசன் சீசன் 2 எபிசோட் 10 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட 9th எபிசோட் அண்ட் 1st எபிசோட்லாம் நீங்கள் பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எந்த வீடியோ வந்து புரியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம மேக்கமரோட ப்ரோக்ராமும் ஆக்டிவேட் ஆயிடுது. ஹே இட்டடோரி, நல்லா கேளு. ஏன்னா நம்ம கோஜு சத்தோரோ இவனை வந்து சீல் பண்ணிட்டாங்க. இந்த சைடு நம்ம கெஞ்சா கோவம் சொல்கிறான். ஹே கோஜு சத்தோரோ, நம்ம வந்து ஒரு நியூ வேர்ல்டில் உன்னை நான் சந்திக்கிறேன். ஆ கண்டிப்பாக நம்ம சந்திக்கலாம், ஆனால் நீ இப்போ எழுதுகிற டைம் வந்துச்சு. ஹே கேட்டோ, நீ வந்து எதுக்கு அத்தவனை உன் பாடியை கண்ட்ரோல் பண்ண விடுற? நீ வந்து எழுதுரு. இப்படி சொன்ன அத்த செகண்டே நம்ம கேட்டோட கையும் அங்கே ரெஸ்பான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. நம்ம கேட்டோட கையும் நம்ம கெஞ்சாக்குவோட கழுத்தியை நெருக்கலான்னு பார்க்குது. இதை பார்த்த நம்ம கெஞ்சாக்குவும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஹே மைத்தோ, நான் வந்து ஆல்ரெடி உன் கையில் சொன்னல, இதை பாரு எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி உங்கள் கையில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பாடிக்கு முன்னாடி சோல்லாம் வந்திருக்காதுன்னு. அது இப்போ உண்மையாச்சு பார்த்தியா? என்ன பாடியும் சோலும் ஒன்று தான். அப்படி இல்லைன்னா நீயே பாரு என் கூட என்ன நடக்குதுன்னு. இதை உன்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இதை கேட்ட நம்ம மைத்தவும் அப்போனா நீ சொல்கிறபடி பார்த்தா இது ரெண்டுமே ஒன்று தானா? அப்போனா நம்ம கஸ்ட் டெக்னிக் அதெல்லாம் மற்ற வேர்ல்டுலேருந்து வந்தது இல்லையா? இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம கோஜவும் ஏ கெஞ்சக்கோ, என்னை சீல் பண்ணணும்னா நீ தக்குன்னு பண்ணு, எனக்கு வந்து ரொம்பவே போர் அடிக்குது. இதனாலேயே அவனும் சீல் பண்ணிடுறான், நம்ம கோஜவும் அதுலேயும் மாட்டிக்கிறான். இதை பார்த்த மைத்தவும் ஏ கெஞ்சக்கு, நம்ம வந்து இதை திரும்பவும் யூஸ் பண்ண முடியாதா? இல்லை இல்லை, ஏன்னா இதால் ஒரே ஒரு பர்சனை தான் உள்ளே வச்சுக்க முடியும், அதுக்கு மேலே இது வேஸ்ட்டு தான். அதுவும் இல்லாமல் இதுக்குள்ளே இருக்க பர்சனால் அவனையே கொல்ல கூட முடியாது. இந்த சைடு நம்ம மேவும் நம்ம மெக்கமார்க்கையில் கேட்குறான். ஹே நீ இப்போ ஒரு விஷயத்த சொன்னால இதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா? என் கையில் எந்த விதமான ப்ரூஃபும் இல்லை, ஆனால் நான் இங்கே இருக்கேனே இதுதான் ஒரு பெரிய ப்ரூஃபு. ஏன்னா நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா நான் 19th October அப்பயே நான் மைத்த கோயிலே இறந்து போயிட்டேன். இது ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் தான். இதை வந்து எப்போ ஆக்டிவேட் ஆகுனா இந்த மாதிரி நம்ம கோஜோ சத்தோரோ இவனை ஃபீல் பண்ணும் போது தான். இதை வந்து நான் ஆக்டிவேட் பண்ணணும்னு இதையே நான் 3 இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம ஜுஜுட்சு சோசரிலேயே நம்ம இட்டடோரியை தான் என்னால் நம்ப முடியும். இந்த டைமில் உன்னை பற்றி ஏதாச்சும் சொல்லணும்னா உன்னோட இன்னோசென்ஸை தான் நல்லா கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது எப்படி? அதுவா? ஏன்னா உன்னால் எனிமிஸை அசால்ட்டாக லொக்கேட் பண்ண முடியும். நீ வந்து ஆல்ரெடி சிபியா இருக்கல, உன்னோட குரோ வச்சு நிறைய பேரை தேர்ந்தேன். அதுவும் இல்லாமல் நம்ம இட்டடோரி அவன் இப்போ தான் நம்ம ஜுஜுட்சு சாசரில் சோசரியை கற்றுருக்கான். நீ நினைக்கிறது எல்லாமே உண்மையாகிடாது. ஏன்னா நான் வந்து நச்சுன்னு கூட இருக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம இட்டடோரி தான் இங்கே சிபியாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டான். அதுவும் இல்லாமல் நான் ஒன்றி தான் நம்ம இட்டடோரியை தத்துன்னு இருக்கேன். இப்போ எங்களுக்கு ஹையர் ஆப்ஸ்லேருந்து கூட ஆர்டர் வந்திருக்கு இந்த மாதிரி நீங்கள் அங்கே போகக்கூடாதுன்னு. அப்படியா? அப்போ எப்படி உங்களை தேடி ஒண்டி நிறைய கஷ்ட ஸ்பிரிட் வந்து இப்படி அவனு சொல்லிருக்க அங்கேயே 2 enemies வராங்க. இதை பார்த்த நம்ம மேவும் ஏ இட்டடோரி, இதுக்கு முன்னாடி சண்டை போட்டவனோட இதுவும் என்ன சிமிலராக இருக்கா இல்லை எப்படி? இல்லை இல்லை, அதை கம்பேர் பண்ணால் இது வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. அப்படின்னா நம்ம இட்டடோரி இதுக்கு முன்னாடி சண்டை போட்டது வந்து ஹியூமன் லாங்குவேஜ் எல்லாம் பேச முடியும். அப்போனா அது லெவல் 1 செமிகிரேட் கஷ்ட ஸ்பிரிட் நினைக்கிறேன். ஆனால் இங்கே நிறையவே கஷ்ட ஸ்பிரிட்லாம் சுற்றினு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, இதெல்லாமே எங்கே ஒழிஞ்சு நின்றது? ஆனால் நம்ம இப்போதைக்கு நம்ம கோஜோட சேஃப்டியை பற்றி தான் நம்ம யோசிக்கணும். சரிவா நம்ம அங்கே போகலாம். இல்லை நீங்கள் வந்து இப்படி பண்ண முடியாது, ஏன்னா சிபியாவில் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா எனிமியோட பேரியர் டெக்னிக் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா வெளியில் 4 வேலை யாரோ ஒருத்தங்க ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. 1st வேலில் ஹியூமன்ஸ் இருக்காங்க, 2nd வேலில் நம்ம கோஜோ சத்துரு இருக்கான், 3rd வேலில் யாராலையும் உள்ளே வர முடியாது, 4th வேல் என்ன பண்ணனா இந்த மாதிரி 1st மாதிரியே எல்லாரையும் மாட்ட வைக்கிறதுக்காக தான். அப்போனா இந்த ரயில்வே ட்ராக்கை அந்த 3rd வேல் தான் பிளாக் பண்ணி வச்சிருக்கா? ஆமாம், நீங்கள் வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி போன ஜுஜுட்சு சாசரர் அவங்களும் உள்ளே வந்தாங்க, அந்த வேலுக்குள்ளே மொபைல் ஃபோன் கூட ஒர்க் ஆகாது. இதெல்லாம் கேட்ட நம்மமேவும் நான் நினைக்கிறேன் இன்னமும் நிறைய தில்லுமுழு வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளியில் இருக்க அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் அவங்க கூட நான் காண்டாக்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணுறேன், இருந்தாலும் அவங்க கூட காண்டாக்டே ஆக மாட்டேன். நான் வந்து உங்கள் கையில் ரெக்வஸ்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி என்னோடய ப்ரோக்ராமை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்ச நேரத்தில் இந்த ப்ரோக்ராம் கூட டெலீட் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த சைடு நம்ம மெக்கமாரும் நம்ம இட்டடோரி கையில் சொல்கிறான். ஏய் இட்டடோரி, நீ வந்து வெளியில் போய் நம்ம கோஜை ஃபீல் ஆகிட்டான்னு எல்லாரும் சொல்லு, ஏன்னா அப்போ தான் நம்ம கோஜவை அவங்களால காப்பாற்ற முடியும். ஏ மே, நீ வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்க கஷ்ட ஸ்பிரிட்டை நீ வந்து அழிக்க பாரு, ஏன்னா அப்போ தான் இந்த ரயில்வே லைன் வந்து கிளியராக இருக்கும். இப்போ நீ கோஜை சாத்துறோம் இவன் காணாமல் போயிட்டானா, ஜுஜுட்சு சோசரர் இவங்களுக்கான உலகமோ ஹியூமன்ஸ்க்கான உலகமோ சேஞ்ச் ஆகிடும். இந்த சைடு நம்ம கெஞ்சாக்கவும் அங்கே இருக்க மொத்த டீமையும் அவன் தயார் பார்த்துறான். இப்படி இவனும் அங்கே ஆர்டர் கொடுத்துன்னு இருக்கும்போது நம்ம கோஜாவும் அங்கே வெளியில் வரலான் ட்ரை பண்ணுறான். இதனால அந்த பிரசன்ட் அப்போ அங்கேயே விழுந்தது. இதை பார்த்த நம்ம கெஞ்சாக்கவும் ரொம்பவே ஆச்சரியமாயிடறான். உள்ளே நம்ம கோஜாவும் சொல்கிறான், எனக்கு வந்து தோந்து இந்த மாதிரி வெளியில் கொஞ்சம் வித்தியாசமான விஷயம்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன், ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நான் கண்டிப்பாக வெளில வந்துடுவேன். சரி பார்க்கலாம் நீங்களாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு. இந்த சைடு அவங்களும் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. அப்போ தான் நன்னாமையும் சொல்கிறான், இந்த மாதிரி ஆர்டருக்காக வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு நான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று புரியல, நம்மளோட ரெஸ்பான்ஸ் எதுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது?
அதுவும் இல்லாம எனக்கு ஒரே ஒரு விஷயம் ரொம்பவே என்ன தொலை பந்து. இதை கேட்ட நம்ம பிசிக் ரோவம், அப்போனா நீங்க வேலை பத்தி சொல்றீங்களா என்ன? ஏன்னா இது வந்ததுல இருந்து ரொம்பவே டைம் ஆயின் இருக்கு. அதுவும் இல்லாம அவங்க குறிப்பிட்டு இந்த டைம் எதுக்கு சூஸ் பண்ணோம், எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால்தான் குறிப்பிட்டு இந்த டைமை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க சும்மா ஒண்டி இந்த டைம்ல அட்டாக் பண்ணல, ஏதோ ஒன்று உள்ள நடக்குது. நீங்க வந்து கோலப்படாதீங்க, இங்க இருக்க வேலை எவன் ஆக்டிவேட் பண்ணணும் அவனை வந்து நான் தோக்கடிக்கலான்னு போறேன். நீங்க என்ன பண்ணீங்கன்னா இங்க இருக்க ஹியூமன்ஸை நீங்க தான் காப்பாற்றணும். இதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அந்த வேலுக்குள்ளே போகிறாங்க. இந்த சைடு நம்ம இச்சிச்சியாக சொல்லியிருக்கான், இந்த மாதிரி சுச்சுவேஷன் படி பார்த்தா மிஸ் ரீட்டா இந்த வேலை விட்டு வெளில வந்துடுவாங்க. ஏன்னா உள்ளே வந்து சிக்னலே கிடைக்காது, அப்போனா வெளியிலேருந்து ஒருத்தர் சிக்னல் கொடுக்கணும். நான் வந்து நம்புகிறேன் இந்த மாதிரி உன்னால் இந்த வேலையை பண்ண முடியும். இப்படி ஒன்றா சொல்லிருக்க நம்ம அருட்டவோ அவனோட கத்தியை வச்சு அவனை குத்தி குத்தி எடுத்துருக்கான். என்னப்பா இவனை போட தள்ளது போதமா, இது நல்லா இருக்கா? ஏய் நீ வந்து என்ன பண்ணனா, நீ வேலுக்கு வெளியிலேயே இங்கே யாரெல்லாம் வெளில ஓடி வராங்களோ அந்த ஹியூமன்ஸ் எல்லாரையும் நீ போட்டு தள்ளு. இந்த சைடு நம்ம மெக்கா மாறும் அவனோட கேமரா வச்சு அங்கே கெஞ்சாக்கும் என்ன பண்ணுறான்னு பார்த்துன்னு இருக்கான். ஆமாம் இங்கே வந்து என்ன நடக்குது, இங்கே சீன் படி பார்த்தா நம்ம கோஜபை இவங்க சீல் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ப்ரிசன் ரப்பில் நம்ம கோஜோவோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ப்ராசஸ் ஒன்றும் பண்ணல, அதனால இந்த ப்ரிசன் ரப்பை நம்மளால நகர்த்த முடியாது. இப்படி இவனை சொல்லிருக்க அந்த கேமராவையும் இவனை பார்த்துறான். இதனாலே நம்ம கெஞ்சப்போ அந்த கேமராவை உடைச்சிடறான். இந்த சைடு நம்ம மெக்கா மாறுவோம் சொல்கிறான், ஹே இட்டடோரி இப்போ அவங்களால ஃபிஃப்த் ஃப்ளோரில் நம்ம கோஜாவை எத்துன்னு போக முடியாது. ஆனால் நம்ம ஒரு வேலை பண்ணோம், இந்த மாதிரி ஃபிஃப்த் ஃப்ளோரில் இருக்க அந்த வேலை நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணோம். ஏன்னா அந்த வேல் தான் நம்ம ஜுஜுசு சோசரர் இவங்க எல்லாரையும் தடுக்குது. அதை ஒண்டி நம்ம உடச்சிட்டா நம்ம எல்லாருமே உள்ளே போயிடலாம், அதாவது அவங்களும் அவங்க மேலே அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் நீ சொல்கிறபடி பார்த்தா நான் வந்து இதெல்லாம் பண்ணோன்னா நம்ம அஜிச்சு கையில் நான் காண்டாக்ட் பண்ணோம். நானும் காண்டாக்ட் பண்ணி பார்த்தேன், இருந்தாலும் காண்டாக்டே ஆகலை. அவரு கையில் காண்டாக்ட் பண்ணாதான் மற்றவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை பற்றி தெரியும். நம்ம இட்டடோரையும் அப்படியே அந்த வேலை விட்டு வெளில வரோம். வெளியில் பார்த்தா டிரான்ஸ்ஃபார்ம்டு ஹியூமன்ஸ் மொத்த கூட்டமும் இருக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம இட்டடோரி மேலே அதுவும் பயங்கரமாக அட்டாக் வந்து இருந்தாலும் நம்ம இட்டடோரியும் அங்கே பயங்கரமாக டாஸ்ட்டு சண்டை போட்டுருக்கான். இருந்தாலும் அங்கே இருக்க பெரிய மாஸ்டர் நம்ம இட்டடோரியை அச்சனே இருக்கு. இதை பார்த்தா நம்ம இட்டடோரியும் அதையும் அடித்து போட்டு ஒரு பெரிய பில்டிங் மேலே ஏறிட்டு அவனும் கத்தி சொல்கிறான். இதுவும் நம்ம நன்மைக்கும் கேட்டது, இதனாலேயே அவனும் சொல்கிறான் இந்த மாதிரி நம்மளோட பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு, இப்போ வந்து நம்ம இட்டடோரியோட சைடுக்கு தான் போக போகிறோம். அப்படி ஒண்டி நம்ம கோஜை உண்மையாக சீல் ஆயிட்டானா, இந்த கண்ட்ரியில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. இந்த சைடு நம்ம மைத்தவன் சொல்கிறான், இந்த மாதிரி நம்மளோட லொக்கேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு, இப்போ அவங்க இங்கே தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இதை கேட்ட நம்ம கெஞ்சாக்கவும், நான் வந்து இங்கே தான் இருக்க போகிறேன். ஆமாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் வந்து இட்டடோரி அண்டு நொபாரா இவங்க ரெண்டு பேரையும் கொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் என்னோடய பிரதரை கொண்டாங்க, அதனால நான் அதுக்கு பழி வாங்க போகிறேன். ஏன்னா என்னோடய பிரதருக்கான பழியை நான் தீர்க்க வேண்டிய கடன் ஒன்று இருக்குது. இதுக்கப்புறம் என்னோடய சின்ன தம்பியை நான் ஜுஜுசு ஹைலேருந்து விடுவிச்சு எத்தனை வருவேன். இதை கேட்ட நம்ம ஜோகவும், ஹெய் நீ வந்து இட்டடோரியை விட்டு தள்ளியாரு, ஏன்னா அவனை நான் தான் கொல்ல போகிறேன். ஏய் என்னப்பா நீங்க எப்படி பண்றீங்க, நானும் தான் அவனை கொல்லணும். ஆனா நம்மளுக்கு கால இல்ல, ஏன்னா நம்ம கோஜாவை நம்ம சீல் பண்ணிட்டோம். அப்போனா ஜுஜுசு சோசரர் அண்ட் நம்மளோட பவர் இது ரெண்டுமே ஈக்குவல் தான், அதனால நம்ம வந்து பயப்பட தேவையில்ல. நம்ம சுக்குனா வெளியில வராத வரைக்கும் நம்ம ஜெயிக்கிறது கன்ஃபார்ம் தான். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இட்டடோரிய கொண்டுடலாம், ஏன்னா நம்ம கையில இப்ப இருக்க பவர் வச்சு நம்ம அசால்ட்டா ஜெயிக்கலாம். நம்மளுக்கு இப்போ சுக்குனா இப்ப தேவையில்லை. ஏய் நீ வந்து உண்மையா சீரியஸா இருக்கேன், ஏன்னா சுக்குனா இப்போனா இப்படி இருக்கலாம், அவன் ஒண்டி திரும்பவும் போந்தானா நம்மளுக்கு நிறையவே ஆபத்து இருக்கு. நம்ம சுக்குனா ஒண்டி திரும்பவும் உண்மையாக வந்துட்டானா அவ்வளோதான் கசசுர உலகம் திரும்பவும் ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து இப்போ இருக்க கரண்ட் ஹியூமனோட நம்ம வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டானவங்க. ஏன்னா நம்மளுக்கு நம்ம சாகுறதை பற்றியும் பயம் இல்லை, அதுக்கும் மேலே நம்ம வந்து எப்பயுமே பயப்பட மாட்டோம். நம்மளோட லட்சியத்தை அடையணும்னு நம்ம வந்து ஒரே பாத்தில் தான் நடப்போமே. இது எல்லாமே அந்த ஃபேக் கசஸ்க்கு புரியவே புரியாது. ஹேய் நீ என்ன எப்படி சொல்கிற, நம்ம வந்து நேச்சரோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். நம்ம என்ன தான் எப்பயுமே ஒரே வேலையை செஞ்சாலும் நம்ம வந்து நம்ம டிசைருக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணுவோம், அதனால எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்போனா கசஸோட எக்ஸிஸ்டன்சியை நான் டிஸ்அக்ரி பண்ணுறேன். நான் வந்து ஓ மேலேயும் அதுவும் இல்லாமல் அந்த ரெசரக்ஷன் பிளான் இது ரெண்டுத்துலேயும் நான் வந்து சண்டை போடலான்னு எனக்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை, அதனால நம்ம ஒரு கேம் விளாட்லாமா? இந்த மாதிரி நம்ம இட்டடோரியை நான் ஃபஸ்ட்டு சந்தித்தா நான் வந்து அவனை கொல்லுவேன், அப்படி நீ நம்ம இட்டடோரியை சந்தித்தா நீ வந்து அவனுக்கு சுக்குனாவோட ஃபிங்கரை தந்துடு, ஏன்னா அப்போ தான் நம்ம சுக்குனாவோட பவர் வந்து அவனுக்கு கிடைக்கும். இதை கேட்ட நம்ம மைத்தவும், ஆமாம் கெஞ்சாக்கும் நீ என்ன பண்ண போகிறேன், நான் வந்து பிரசன்ட் ரப் மேலே ஒரு கண்ணு வைக்க போகிறேன், அதனால நான் வந்து இங்கே தான் இருக்க போகிறேன், அதனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் மனசுபடி எல்லாத்தையும் பண்ணலாம், ஆனால் எனக்கு நம்ம சுக்குனா எப்போ தெரியுமா தேவைப்படுவான், இந்த மாதிரி இந்த பிரசன்ட் ரப் இது வந்து ஃபெயிலியர் ஆனால் மட்டும்தான். ஏய் இதை கேட்ட நம்ம ஜோகவும், ஏய் இதெல்லாம் எனக்கு வேஸ்ட்டுன்னு தான் தோணுது, ஏன்னா எல்லா ஜுஜுசு சோசரரும் இங்கே தானே வராங்க, அப்போனா நம்ம அவங்கள இங்கேயே போட்டு தள்ளலாம். ஆனால் இதெல்லாம் கேட்காம நம்ம மைத்துவன் ஜோசோ இவங்க ரெண்டு பேருமே ஓடி போகிறாங்க. இதை பார்த்த நம்ம ஜோகவும், ஏய் இருங்கடா நானும் வரேன் இப்படின்னு அவனும் பின்னாடியே ஓடி வரான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம கெஞ்சாக்காவும், ஏய் உங்களோட இந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட்டே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது, அப்போ தான் அங்கே இருக்க நனக்கும் அண்டு மிமிக்கும்
ஏய், நீங்க சொன்ன மாதிரி நாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டோம்ல, அப்பனா எங்க மாஸ்டரோட பாடியை நீங்க திரும்பவும் கொடுக்கலாம்ல, ஆனா நம்ம கெஞ்சாக்கு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். ஏய், அடுத்த வாட்டி ஏதாச்சும் டீல் பண்ணனா இந்த மாதிரி ஜுஜுட்சு சோசரர் கையில நீ ப்ராமிஸ் தான் வாங்கணும். அதனாலதான் சொல்றேன், இங்கில இருந்து மரியாதையா போயிடு, இல்லைன்னா நானே உனக்கு கொன்றுவேன். இதை கேட்ட நம்ம நினைக்கவும், ஏய், இதுக்காக நீ கண்டிப்பா வருத்தப்படுவ. இந்த சைடு நம்ம இட்டலியாங்க கத்தினே இருக்கானா, இதை பார்த்த நம்ம பிசிக்கிறவோ, ஏய் அமைதியாவரா, நாங்கெல்லாம் வந்துட்டோம். இந்த சைடு நம்ம இட்டடோரியும் உள்ள நடக்கிற சுச்சுவேஷன் பத்திலாம் அவங்க கையில சொல்ல இருக்கான். இப்பதான் நம்ம மெக்க மாறுவோம் சொல்றான், உள்ள இருக்க கேட்டோட பாடியில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், அது என்னதுன்னு எனக்கு சரியா தெரியல. இதை கேட்ட அவரும், ஏய், நம்ம வந்து டக்குன்னு ஒன்று பண்ணியாகணும், ஏய், நம்ம வந்து இங்கே இருக்க வேலை உடைச்சாகணும், சில விஷயத்த கிரேட் 1 சாசரர் இவங்களால ஒண்டி தான் சால்வ் பண்ண முடியும், அதனால நானும் இச்சிஜியும் உள்ள போகிறோம், எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு இந்த மாதிரி இந்த வேலை உங்களால் எடுக்க முடியும்னு. இவனை போகும்போதே நம்ம ஈனோ கையில் சொல்கிறான், இந்த மாதிரி ஒசாக்காபே ஸ்பெஷல் கிரேட் 1 சாசரர் இவங்க எல்லாருமே அந்த வேலுக்குள்ளே தான் இருக்காங்க, அதுவும் இல்லாமல் நம்ம ஜேனினும் உள்ளே தான் இருக்காங்க, அப்படி ஒண்டி அவங்க எல்லாரையும் நீ பார்த்தனா இங்கே நடக்கிற சுச்சுவேஷனை பற்றி அவங்களுக்கு சொல்லிடு. இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரையும் உன் கையில் நான் விட்டுட்டு போகிறேன். ஏய், நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ கோஜோ இங்கே இல்லாதனால இங்கே வந்து நிறையவே பிரச்சனை வரும். அதில் முதல் பிரச்சனை, இந்த மாதிரி கோஜோவோட ஃபேமிலி அது வந்து இப்போ இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக நம்ம கோஜோ வந்து யார் யாரெல்லாம் காப்பாற்றினாங்களோ, அதாவது நீ உன்ன மாதிரி ஆளுங்களை அவங்க வந்து கொண்டுடுவாங்க. அடுத்த விஷயம், நம்ம கோஜோவை பார்த்து எந்த விதமான கஷ்ட ஸ்பிரிட்லாம் பயந்து ஒழிஞ்சுன்னு இருக்கோ அதெல்லாம் இப்போ வெளியில் சுத்தம். அதனால நம்ம நனமி இங்கே வர்றதுக்குள்ளேயே நம்ம வந்து இந்த வேலை உழைச்சாகணும், அதுவும் இல்லாமல் நம்ம தான் நம்ம கோஜோ சத்துறவை காப்பாற்றி ஆகணும். நெக்ஸ்ட் சீனில் அங்கே சில ஆளுங்களையும் காட்டுறாங்க, இவங்க தான் அங்கே இருக்க வேலையை ஆக்டிவேட் பண்ணாங்களே. இப்படி இவங்க காட்டுறதோட இங்கே இந்த எபிசோடாக முடியுது. மறக்காமல் கீழே லைக் பண்ணுறேங்க, இந்த எபிசோடு எப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க இந்த வீடியோ தூரம் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.